தாய் வீடு ஜூலை 2021. தென்னகம் ஒரு படி மேல். எழுத்து ராமச்சந்திர குகா. தமிழில் மணிவேலு பிள்ளை. நேருவின் பதவிக்காலத்தில் ஆஸ்திரேலியாவின் தூதுவராக இந்தியாவில் பணியாற்றியவர் வால்டர் க்ரோக்கர். நேருவை நயந்து வந்து அவருடன் ஒட்டி உறவாடியவர். அதேவேளை கோவா படையெடுப்பு காஷ்மீர் 5 ஆண்டு திட்டம் குறித்து நேருவை கண்டித்தவர். நேரு மறைந்த பிறகு எழுதிய நூலில் க்ரோக்கர் இவ்வாறு கூறுகின்றார். இந்திய குடியரசில் தென்னிந்தியா பெரும் முக்கியத்துவம் மிகவும் குறைவு. இது இந்தியாவுக்கு ஓர் இழப்பு, தென்னிந்தியாவுக்கு இழைக்கப்படும் ஓர் அநீதி. தென்னகம் சில முக்கிய துறைகளில் மேம்பட்டு விளங்குகிறது. அங்கு வன்முறை நிகழ்வது குறைவு, முஸ்லிம்களை வெறுப்பது குறைவு, பல்கலைக்கழகங்களில் ஒழுங்கீனமோ நிறை பிறழ்வோ கிடையாது, கல்வி தராதரங்கள் சிறந்து விளங்குகின்றன, சிறந்த ஆட்சியும் துப்புரவும் பேணப்படுகின்றன, ஊழல் குறைவு, இந்து மறுமலர்ச்சிவாதம் தென்னக மக்களுக்கு இனிப்பதே இல்லை. தென்னகத்தின் பொருள் வளம். அரை நூற்றாண்டு கழித்து சமுவேல் போல், கலா சீதாராம் ஸ்ரீதர் ஆகிய இருவரும் சேர்ந்து எழுதிய நூலில் தென்னகம் பொருள் வளத்தில் மேம்பட்டுள்ளதை அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரங்கள் கொண்டு நிறுவியுள்ளார்கள். 1960 தமிழ்நாட்டு ஆள் வருமானம் உத்தரப்பிரதேச ஆள் வருமானத்தை விட 51% அதிகமாய் இருந்தது. 1980 துவக்கத்தில் அந்த வேறுபாடு 39% குறுகியது. எனினும் பின்வந்த தசாப்தங்களில் தமிழ்நாட்டு ஆள் வருமானம் விரைந்து பெருகியது. 2005 சராசரி தமிழக வாசியின் வருமானம் சராசரி உத்தரப்பிரதேச வாசியின் வருமானத்தை விட 128% அதிகமாயிருந்தது. 2021 ஏறத்தாழ 300% அதிகமாய் உயர்ந்துள்ளது. அதேபடி வட இந்திய மாநிலங்களையும் தென்னிந்திய மாநிலங்களையும் ஒப்பிடும் இடத்து 1960 39% இருந்த ஆள் வருமான வேறுபாடு 40 ஆண்டுகள் கழித்து 2000 101% அதிகரித்து 2021 250% அதிகரித்துள்ளது. தற்பொழுது வட மாநிலங்கள் 4 ஒருவரின் சராசரி ஆண்டு வருமானம் $4,000, தென் மாநிலங்கள் 4 $10,000. தென்னகத்தில் தொழிற்கல்வி, மின்வள உற்பத்தி, வீதி அமைப்பின் தரமும் பரிமாணமும் அதிகம். உற்பத்தி துறையில் ஆக்கத்திறனும் வினைத்திறனும் ஓங்க அது வழிவகுத்துள்ளது. தெற்கில் அரசாங்க பாடசாலைகள் திறம்பட நிர்வகிக்கப்படுகின்றன. மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்துவது குறைவு. மருத்துவ சாலைகளில் மருத்துவர்களும் மருந்து வகைகளும் அதிகம். தூய குடிநீர் வசதியும் நகர்ப்புற சேரிகளில் துப்புரவான கழிப்பறைகளும் அதிகம். 1960 கிராமப்புற வறுமை உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் அதிகமாயிருந்தது. 1980 to 1990 வரையான காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் கிராமப்புற வறுமை குன்றிவிட்டது. 1991 இந்திய பொருளாதார கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பொழுது மிகுந்த தேர்ச்சியும் உடல் நலமும் வாய்ந்த தென்னகம் அத்தகைய கொள்கை மாற்றத்துக்கு தயாராகவே இருந்தது. 1990 to 2000 வரை தமிழக ஆந்திர பிரதேச மாநிலங்களில் ஆலைகளும் எந்திரவியல் கல்லூரிகளும் கணினி மென்பொருள் வலயங்களும் மருந்தாக்க நிலையங்களும் பல்கி பெருகின. இன்று இந்தியாவின் பொருள் வளத்தில் தென்னகம் பெருமளவு பங்கு வகிக்கிறது. தென்னகத்து சமூக பண்பாட்டு மேம்பாடே அதற்கான காரணம். அதாவது தென்னகம் கல்வியிலும் ஆளுகையிலும் கவனம் செலுத்தியமை ஒரு காரணம், இந்துத்துவ மறுமலர்ச்சிவாதத்தில் புலன் செலுத்தாமை மறு காரணம். சமய சகிப்புணர்வு. தென்னக விருத்திக்கு இந்து முஸ்லிம் அமைதி துணை நிற்கிறது. உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இடைவிடாமல் இன மோதல்களிலும் சாதி மோதல்களிலும் ஈடுபட்டிருந்தன. இந்துத்துவ கொடூரங்களை ராமஜென்ம பூமி இயக்கம் கட்டவிழ்த்துவிட்டது. தென்னகத்தில் அது எடுபடவில்லை. இந்திய பாகிஸ்தானிய பிரிவினையின் கொடூரங்களை தென்னகம் பட்டறியவில்லை. கடுப்பும் கசப்பும் மிகுந்த பிரிவினையின் பின் விளைவுகளில் இருந்தும் தென்னகம் தப்பிக்கொண்டது. சமூக சீர்திருத்தம். தென்னக சமூக சீர்திருத்தமும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்தணரின் ஆதிக்கத்துக்கு எதிரான முழக்கம் வேளைக்கே தென்னகத்தில் எழுந்துவிட்டது. ஸ்ரீ நாராயண குரு, பெரியார் போன்ற சிந்தனையாளர்கள் சாதி பால்மை விடயங்களில் பெரிதும் சரி நிகரான அணுகுமுறை ஓங்க வழிவகுத்தார்கள். தால் குளத்தின் உள்ளிருந்து கூட தொழில் முனைவர்கள் உதித்தார்கள். பெருந்தொகையான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. இது ஒன்றும் தற்செயலாக நிகழ்வில்லை. நெடுங்கால சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பெருவேறாகவே நிகழ்ந்தது. மனித வளவிருத்தி.
வடக்கை விட தெற்கில் ஆயுட்காலமும் பெண்களின் கல்வி அறிவும் அதிகம், சிசு இறப்பு குறைவு. பொருள் வளத்துறைக்கு உகந்த உடல்நலமும் கல்வி அறிவும் மிகுந்தவர்கள் தென்னகத்தில் அதிகம். பால்மை உறவு. வடக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பாரிய வேறுபாடு பால்மை உறவிலேயே காணப்படுகின்றது என்கிறார் அலிஸ் எவன்ஸ் எனும் சமூகவியலாளர். தென்னக பெண் குழந்தைகள் உயிர் தப்பி வாழ்வதும் கல்வி கற்பதும் தமது கணவரை தாமே தேர்ந்தெடுப்பதும் காலம் தாழ்த்தி மனம் முடிப்பதும் கணவருடன் ஒட்டி உறவாடி பிள்ளைகளை குறைத்து சொத்தினை பெருக்கி சீதனத்தை கட்டுப்படுத்துவதும் பிறருடன் நட்பு கொண்டு தத்தம் சமூகத்தினரிடையே தாராளமாக உறவாடுவதும் ஆண்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதும் அதிகம் என்கிறார் அவர். தென்னகம் நோக்கிய இடப்பெயர்வு. அதேவேளை வட இந்தியாவை விட தென்னிந்தியாவே தேசிய பொருளாதாரத்துக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் பெருந்தொகை அளித்து வருகிறது. தென்னக மக்கள் உடல்நலம், நல்லுணவு, வாழ்க்கை வளம், உயர்கல்வி வாய்ப்புகளுடன் அரசு சேவைகளை எளிதில் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். வட மாநில மக்கள் கூட அதையெல்லாம் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஆதலால்தான் அவர்கள் தெற்கு நோக்கி நகர ஒற்றைக்காலில் நிற்கிறார்கள். நான் வாழும் பெங்களூரில் இந்து கங்கை சமவெளியைச் சேர்ந்தவர்கள் தொழில் முனைவர்களாக விளங்குகிறார்கள். வடபுல லக்னோ மாநகரில் தமிழ், கன்னட, மலையாள தொழில் முனைவர்கள் எவரும் நிலை கொண்டுள்ளதாக நான் நினைக்கவில்லை. மத்திய வகுப்பினரும் தொழிலாளரும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பெயர்வதே அதிகம், தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பெயர்வது மிக குறைவு. வரலாறு. தென்னகத்தின் சிறப்பினை புரிந்து கொள்வதற்கு வெறுமனே கடந்த தசாப்தங்களை நோக்குவதை விடுத்து கடந்த நூற்றாண்டுகளை நோக்க வேண்டும். தென்னகம் கடல் சூழ்ந்த ஆழ்புலம். வெளிநாட்டவர்கள் அதை கைப்பற்றுவோராக வரவில்லை, வணிகராகவும் பயணிகளாகவுமே வந்தார்கள். அவர்களை தென்னகம் இன்முகம் கொண்டு வரவேற்றது. இழுக்கு. எனினும் தென்னகம் முழு நிறைவானதல்ல. தமிழகத்தின் சில பகுதிகளில் அதன் மாநில அரசியல் பண்பாட்டுக்கு இழுக்குண்டாகும் வண்ணம் தலித்துகள் கொடுமைகளுக்கு உள்ளாகின்றார்கள். கர்நாடக சமூக அரசியல் வாழ்வில் இந்துத்துவம் உறுதிபட ஊடுருவி வருகிறது. அதன் விளைவுகள் கசக்கின்றன. 1960 தென்னகத்தில் ஊழல் குறைவாகவே இருந்தது. இன்று சுரங்க அகழ்வு மற்றும் கீழ் கட்டுமான ஒப்பந்தங்கள் செய்வதில் ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை மாநகர அரசியல்வாதிகள் வட மாநில அரசியல்வாதிகளைப் போல அல்லது அவர்களை விட அதிகமாக லஞ்சம் வாங்கி வருகிறார்கள். மக்களவை தொகுதிகளை மீட்டியமைக்கும் திட்டம். இந்திய குடியரசின் அரசியல் வாழ்வில் தென்னகம் வகிக்கும் பங்கு தொடர்ந்தும் தாழ்ந்த நிலையிலேயே இருந்து வருகிறது. அது மேலும் தாழக்கூடும். இந்தியா மக்களவை தொகுதிகளை குடித்தொகையின்படி மீட்டியமைக்கும் திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு மீட்டியமைக்கப்பட்டால் தத்தம் மக்களுக்கு ஓரளவு நட்பணியாற்றும் கேரள, தமிழக மாநிலங்கள் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கைகளிலும் முதன்மை திட்டங்களிலும் கொண்டுள்ள அற்ப சொற்ப செல்வாக்கு மேலும் குன்றிவிடும். மறுபுறம் தத்தம் மக்களுக்கு ஏனோ தானோ ஒன்று வெறுக்கத்தக்க விதமாய் பணியாற்றும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கைகளிலும் முதன்மை திட்டங்களிலும் ஏற்கனவே கொண்டுள்ள வலுத்த செல்வாக்கு மேலும் பெருகும். அத்தகைய ஏற்றதாழ்வினால் ஏற்கனவே நொந்து போயுள்ள இந்திய இணைப்பாட்சி முறைமை மேலும் பணிவுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகும்.